பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்கு ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட பங்கேற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கும் முகமாக இந்த காணொளியின் வழியாக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம். தேவரீர் தாமே, இந்த காணொளியின் வழியாக ஒன்றிணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய், ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும்படியாய், பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளத்தக்கதான கிருபையை தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். தேவரீர், எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கின்ற ஆண்டவர் தாமே, ஒரு விசை குடைந்த ஆராதனையினோடே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை உமக்கு ஏற்புடைய ஆராதனையாக அமைய தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தி அருளும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்றும் முகமாகவும் பாமாலைகளிலே 14வது பாடல், அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 14. நாம் இரண்டாவது ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம்.
ஆண்டவரே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆமீன். திரியேக கடவுளை போற்றுதல் முதலாவது முறையை பின்பற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினால் வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நம் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்து நம்முடைய பிழைகளை இரண்டாவது பாவறிக்கை ஜபத்தின் வழியாக ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் செய்யவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இருக்கிறோம். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவரை மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர், பாவ மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைய நாளிற்குரிய சங்கீத பகுதியையும் நற்செய்தி பகுதியையும் படிக்க கேட்போம். முறைமுறையாய் வாசிக்க முடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத வேத பாடம் சங்கீதம் 146. அவரவர் தங்கள் இல்லங்களில் இருந்தவாறே சங்கீத வேத பாடத்தில் எங்களோடு இணையும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளாலும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரரையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் என்றைக்கும் உண்மையாக்காகிறவர். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இன்றைய அருளறைக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்திய எழுதின சுவிசேஷம் 4:17-25 முடிய. மத்தேயு 4:17-25. அதுமுதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களைக் கண்டு
என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே இரண்டு சகோதரராகிய செபுதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபுதேயுவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தக்கபோலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, 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 மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நல்சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நல்சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கிடவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோ. நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோ. நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோ. பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாரையை சுவையாக்குவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவோடு வாழ்ந்திடுவோம். இந்த பால் முழுதும் இயேசு நாமத்தை எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம். நம் ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோ.
ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கு இனி நாள் அவரையெல்லாம் என முடிவு செய்தோம் அதில் நிலை தீர்ப்போம் அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம் நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம் நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம் இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம் விசுவாசத்தில் முன்னடப்போம் எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாயும் உழைத்திடுவோம் நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம் நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம் நாம் யாவரும் ஜெப நிலையிலே அமர்ந்திருப்போம் நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாயிருக்கிற கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த மன மகிழ்ச்சியின் காலை பொழுதில் உம்முடைய திருச்சமூகத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் மாத்திரம் பிரதியாக இருக்க நீர் அருள் தாரும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்களை இந்த காணொளி வழியாக சந்திப்பதிலும் ஆண்டவரின் நல்வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்முடைய திருச்சபை தியானத்திற்கு ஆதாரமாக நமக்கு கொடுத்திருக்கின்ற மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4:17 முதல் 25 வரையிலும், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:34 முதல் அடங்கிய திருமறை பகுதிகளிலிருந்தும் ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இன்று தியானிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனை, அருட்பணி அனைவருக்குமான நற்செய்தி. ஆண்டவரின் அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என கருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்து செய்கின்ற அருட்பணி, அவருக்காக செய்கின்ற அருட்பணி, அவருடைய சீடர்களாய் நாம் செய்கின்ற அருட்பணி
இந்த எல்லா அருட்பணிகளும் மக்கள் கூட்டத்திற்கு நல்ல செய்தி என்பதுதான் இன்றைய நாளில் நாம் சிந்திப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய அருட்பணியாளர்களாய் அவரை பின்பற்றும் அவருடைய சீடர்களாய் இருக்கிற நாம் ஏதாவது ஒரு தலத்தில் ஆண்டவருடைய அருட்பணியை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் மத்தேயின் 4வது அதிகாரத்தில் அவர் தமது அருட்பணிக்கென்று முதல் சீடர்களை அவர் அழைக்கின்ற நிகழ்வு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயின் 4வது அதிகாரம் 22வது வாக்கியத்தில் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள், இயேசுவுக்கு பின் சென்றார்கள். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். அதற்கு முன்பதாக இயேசுவானவர் ஒரு அழைப்பினை 19வது வாக்கியத்தில் கொடுக்கிறார், என் பின் வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். எனக்கு அன்பான இறை மக்களே, அருட்பணியினுடைய அடிப்படை நோக்கம் இங்கு எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களை மனிதர்களின் நற்செய்தியாய், மக்கள் குலத்திற்கு நற்செய்தியாய், இந்த தேசத்திற்கு நற்செய்தியாய், மக்களையே மாற்றுகின்ற ஒன்றிற்கான அழைப்பைத்தான் இங்கு ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, அனைவருக்காக அனைவருமே ஆண்டவருடைய பணியை செய்வதுதான் நற்செய்தி. ஒருவருக்கு உணவு இல்லை என்று சொன்னால் அவருக்கு உணவை கொடுப்பது அவருக்கு மாத்திரம் நல்ல செய்தி. ஒருவருக்கு வேலை இல்லை என்று சொன்னால் அவருக்கு வேலையை கொடுக்கும்போது அந்த வேலையின் நிமித்தம் அவருக்கு மட்டும் அந்த நல்ல செய்தி சென்றடைகிறது. ஆனால் அனைவருக்காகவுமே அனைவரும் பங்காற்றுகிற ஒன்றை குறிப்பதுதான் அர்ப்பணி என்கின்ற வார்த்தை. இந்த காலை நேரத்தில் இந்த அர்ப்பணியின் பங்காளர்களாய் நாம் இருக்கிற நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஆண்டவரின் இயேசுவின் அணுகுமுறையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கிற போது பேதுரு எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் ஒரு தயக்கம் அவருக்குள் இருக்கிறது. திருமுழுக்குக்காய் புற இனத்தவர் கூடி அமர்ந்திருக்கிற போது, கூடியிருக்கிற அந்த புற இனத்தவர்களுக்கு மத்தியில் பேதுரு அப்போஸ்தலன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திருமுழைக்கு குறித்து அவர் உரையாடி கொண்டு வருகிற போது அவர் பேசிய உரையை கடவுள் அங்கீகரித்து அந்த இடத்திலே புற இனத்தவர் முதலாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு நிகழ்வு அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் தயக்கம், எப்படி புற இனத்தவருக்கு நாம் திருமுழுக்கை கொடுப்பது, யூதர் அல்லாதவர்களுக்கு எப்படி இந்த மேன்மையை நாம் அளிப்பது, இயேசுவின் நாமத்தில் இதை நாம் எப்படி வழங்குவது என்று எல்லோரும் யோசித்து கொண்டிருக்கிற போது பரிசுத்த ஆவியானவரே அவர்களை அங்கீகரிக்கும் விதமாக பரிசுத்த ஆவியின் வரத்தை புற இனத்தவர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது பேதுரு மிக அழகாய் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரே இவர்களுக்கு வரங்களை அளிக்கிற போது நாம் எப்படி இவர்களுக்கு தண்ணீரை விளக்க முடியும்? அப்படியானால் அந்த அதிகாரத்தின் முதலிலே பேதுரு பேசத் தொடங்கின போது ஆரம்பிக்கின்ற முதல் வசனம் இப்படித்தான் ஆரம்பிக்கிறார், நம் தேவன் பட்சபாதம் இல்லாதவர். என கருமையானவர்களே, ஆண்டவருடைய அருட்பணை செய்கிறவரானாலும் சரி, அருட்பணியில் பங்கு பெறுகிறவரானாலும் சரி, அருட்பணியை ஏற்று ஆண்டவருடைய கட்டளையை செய்ய துவங்குகிறவரானாலும் சரி, தேவன் பட்சபாதம் இல்லாதவர். ஆண்டவருடைய அருட்பணியில் பட்சபாதம் இல்லை. அவருடைய அருட்பணியில் எந்தவித வேறுபாடு இல்லை. அவருடைய அருட்பணியாளருக்கு அவர் வழங்குகிற வரத்திலும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்பதை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான இறை மக்களே, அப்படியானால் ஆண்டவருடைய அருட்பணியை சுமந்து அவருடைய திருமுழுக்கின் வழியாய் இணைக்கப்பட்டு அவருடைய அணிப்பணியை ஏற்று அவருடைய சீடர்களாக இருக்கிற நாம் எப்படிப்பட்ட அணுகுமுறையை நாம் திருப்பணியில்
செயல்படுத்த வேண்டும். வாசித்த பகுதியிலிருந்து இயேசுவின் அணுகுமுறை என்ன, அல்லது அருட்பணியில் எந்தவிதமான அணுகுமுறையானது மக்களுக்கு நற்செய்தியாய் இருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த காலை நேரத்தில் மூன்று சிந்தனைகளை நான் முன்வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு அருட்பணியாளனும் தன்னுடைய அருட்பணியில் அவன் பின்பற்ற வேண்டிய அணுகுமுறை. வாசித்த மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் இதற்கு ஒத்த இன்னொரு நற்செய்தியில் லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் இதே பகுதியை நீங்கள் படித்து பார்க்கிற போது அங்கு இன்னும் கூடுதலாக விவரித்து இந்த பகுதி எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மூன்று சிந்தனைகளை மாத்திரம் இந்த காலை நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, அர்ப்பணியின் அடித்தளம் மனதுருக்கம். ஒருவேளை ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய இருக்கிற நாமும் செய்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அடிப்படை அணுகுமுறை மனதுருக்கமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அருட்பணியில் இதை நம்மால் பார்க்க முடியும். லூக்கா 5வது அதிகாரம் 1 முதல் அடங்கிய வசனங்களை நீங்கள் வீடுகளிலே சென்று படித்து பார்க்கிற போது அங்கு வசனம் இப்படி மிக தெளிவாய் சொல்லுகிறது. 5வது அதிகாரம் 5வது வாக்கியத்தில், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. இந்த பகுதியின் துவக்கம் முதற்கொண்டு நீங்கள் படித்து பார்க்கிற போது கடற்கரையில் 2 படகுகளின் மத்தியில் வலைகளை சரிபார்த்து கொண்டிருந்த அவர்களோடு இயேசு இணைவதோடு மாத்திரமல்ல, முதலாவது அவருடைய படவில் ஏறி படவை தண்ணீருக்குள் நகர்த்த சொல்லுகிறார். படகும் நகர்கிறது. அவருடைய போதனைகள் நிறைவு பெற்ற பிறகு ஆண்டவர் இயேசு சீமோனை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே, உன் வலைகளை ஆழத்திலே நீ செலுத்து. அப்பொழுதுதான் சீமோன் சொல்லுகிறார், ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ரா முழுவதும் நாங்கள் போராடினோம், எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. இயேசுவினுடைய மனதுருக்கம் அது தேவை சார்ந்தது. நற்செய்தி பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம், யாருக்கு மருத்துவன் தேவை, யாருக்கு உணவு தேவை? நோயாளி ஒருவனுக்குத்தான் மருத்துவன் தேவை. தேவையில் உள்ளவனுக்கு முதலாவது தேவையை சந்திக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம். சீமோனே, நீ ஆழத்திலே உன் வலைகளை போடு. ஒருவேளை இந்த பகுதியை படித்து பார்க்கிற போது மீனவன், அவனுக்கு அதிகமான ஞானம் கடல் சார்ந்து உண்டு. எந்த இடத்துல வலைகளை போட்டால் எங்கு நமக்கு மீன்கள் அதிகமாக கிடைக்கும், எந்த இடத்துல மீன்கள் கிடைக்காது, இப்படிப்பட்ட ஆழமான அறிவை ஞானத்தை கொண்ட ஒரு சீமோன். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோனே, நீ ஆழத்திலே போடு. அதிலும் சிறப்பாக ஏற்கனவே முயற்சி செய்து தோல்வியுற்றவன், ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவருடைய மனதுருக்கத்திற்குத்தான் அவன் தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறான். தொடர்ந்து நீங்கள் அந்த பகுதியின் நிறைவு வசனங்களை படித்து பார்க்கிற போது, திரளான மீன்கள் கிடைக்கப்பெற்று அதை கரை சேர்க்க இயலாதவர்களாய் போராடும் போது சீமோன் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், இயேசுவே, எங்களை விட்டு நீர் கடந்து போகும், நான் பாவியான மனிதன். இந்த வார்த்தை நமக்கு எதை விளங்கி சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் நீர் இந்த பாவியான மனிதன் மீது வைத்த இந்த அன்பிற்கு, இந்த மனதுருக்கத்திற்கு, என்னுடைய தேவையை அறிந்து என்னை வழிநடத்தினதற்கு நான் முற்றிலும் தகுதியில்லாதவன், இந்த அன்பிற்கும் இந்த பாத்திரத்திற்கும் நான் தகுதியில்லாதவன், ஆண்டவரே, என்னை விற்று நீர் அகன்று போம், இந்த உம்முடைய அன்பிற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆகவேதான் வசனத்தின் அடிப்படையில் அவன் தன் படகுகளையும், ஏன், தன் தகப்பனையும் குடும்பத்தையும் விட்டே இயேசுவின் அருட்பணிக்காய் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறான். என கருமையான அன்பு இறை மக்களே, சீமோனை போல நாமும் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு ஆண்டவருடைய மனதுருக்கம் நமக்கு உதவி செய்கிறது. ஒவ்வொருவருடைய தேவைகள் என்ன,
ஒவ்வொருவருடைய ஆழங்கள் என்ன, ஒவ்வொருடைய வாழ்க்கையின் ஆழம் என்ன என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார். நம் ஆழங்களை அறிந்து நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர். முதலாவது அருட்பணியின் அடித்தளம் மனதுருக்கம், இரண்டாவது அருட்பணியின் ஆதாரம் மக்கள். அருட்பணியின் இரண்டாவது அணுகுமுறை, அருட்பணியின் ஆதாரம் மக்கள். ஒருவேளை வாசித்த திருமறை பகுதிகளில் சீமோனுக்கு கொடுக்கிற அழைப்பு இந்த அழைப்பு தான், நீங்கள் வாருங்கள், உங்களை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறேன். ஒருவேளை இந்த பகுதியை நீங்கள் ஆழமாய் படித்து பார்க்கிற போது, அவன் ஒரு மீனவன், அடித்தட்டு மக்கள், மிகவும் கீழ்நிலை பணியை செய்கிறவர்களுக்கு ஒரு கூட்டம், ஆனால் அவனுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்போ மிகவும் உயர்ந்த ஒரு பொறுப்பு, மனிதர்களை மாற்றும் பொறுப்பு, மனிதர்களை அர்ப்பணியாளர்களாய் மாற்றுகிற ஒரு பொறுப்பை இயேசுவின் சீடன் என்கிற ஒரு முத்திரையின் மூலமாய் அவனுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான இறை மக்களே, அருட்பணியில் அடிப்படையில் நமக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது ஆதாரம் மக்கள். இன்றைய அருட்பணி, இன்றைய திருட்பணி எதை மையமாக வைத்து நடைபெறுகிறது என்பது நாம் அறிந்த ஒன்று. பல நேரங்களில் மக்கள் கூட்டம், எண்ணிக்கை, பல இடங்களில் தொகை, எவ்வளவு வருமானம், எவ்வளவு அதிகமான காணிக்கைகள் நமக்கு வருகிறது, இதை வைத்து அருட்பணியின் எல்லையை நாம் தீர்மானிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற அருட்பணி அப்படி அல்ல. மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி அருட்பணியாளனாய் அனைவருக்கும் அனைவருமே உழைக்க வேண்டும், அனைவருக்கும் அனைவருமே நற்செய்தியை சொல்ல வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளை. நீங்கள் உலகமெங்கும் சென்று எல்லோருக்கும் இந்த அர்ப்பணியை செய்யுங்கள். ஆகவே தான் நமது மிஷனரிமார்கள், அவர்களுக்கு தேசம் தெரியாது, உறவுகள் தெரியாது, நண்பர்கள் தெரியாது, ஏன் திசைகள் தெரியாது, எங்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அங்கு அவர்கள் வந்தார்கள், வந்த இடத்தில் சொந்தமாய் எல்லோரையும் மாற்றிக்கொண்டார்கள். ஆண்டவருடைய அர்ப்பணியின் நிமித்தமாய் எல்லோரையும் சகோதர சகோதரிகளாய் ஏற்று, ஏன் நான் இவருக்கு அர்ப்பணி செய்ய வேண்டும், ஏன் நான் இவருக்கு மருத்துவம் செய்ய வேண்டும், ஏன் இவருக்கு நான் சுகமளிக்கும் பணியை செய்ய வேண்டும், ஏன் இவனுடைய கல்விக்கு நான் உதவ வேண்டும் என்று மிஷனரிமார்கள் ஒருபோதும் கேள்வி கேட்கவில்லை. மாறாக அனைவருக்குமே அனைவரும் அர்ப்பணி செய்ய வேண்டும் என்கிற உன்னதமான சிந்தனையை ஆண்டவருடைய அர்ப்பணியின் மூலமாய் பெற்ற மிஷனரிகள் தான் இந்தியாவின் பரந்துபட்ட தேசத்தில் பல மூலைகளிலும் அவருடைய திருப்பணியை ஸ்தாபித்தார்கள். எனக்கு அன்பான இறை மக்களே, நாம் மையப்படுத்துகிற மக்கள் கூட்டம் எப்படிப்பட்ட மக்கள் கூட்டம்? ஆதாயத்திற்கான மக்கள் கூட்டமா, அல்லது ஒரு வருமானத்திற்கான ஒரு மக்கள் கூட்டமா? அப்படி அல்ல. கடவுளுடைய அருட்பணியின் பங்காளர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் நாம் எல்லைகள் நாள்தோறும் விரிவடைந்து கொண்டே செல்ல வேண்டும், நாள்தோறும் நமது எல்லைகள் பறந்து விரிந்து கொண்டே செல்ல வேண்டும், நாளுக்கு நாள் ஆண்டவருடைய திருப்பணியின் எல்லையை விஸ்தரிப்பை ஒவ்வொரு அருட்பணியாளனும் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். நிறைவாக இந்த பகுதிகளில் மத்தேயின் 4:23 நீங்கள் படித்து பார்க்கிற போது அருட்பணியின் அவசியம் சுகம் கொடுத்தல். ஒருவேளை அருட்பணி ஊழியத்தில் இதை தவிர்த்து நம்மால் ஊழியம் செய்ய முடியாது. 4:23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் உபவேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். 24 அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும்
பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நிறைவாக அருட்பணியின் அவசியம் நலமளிக்கும் திருப்பணி. என கருமையான அன்பு இறை மக்களே, அருட்பணியில் இதை விடுத்து நம்மால் பார்க்க முடியாது. மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் கடைசி வாக்கியங்களில் நீங்கள் படித்து பார்க்கிற போது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு மேலான அதிகாரத்தையும் அங்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன அதிகாரம்? 18வது வாக்கியத்தின் மையப்பகுதி, வியாதியஸ்தர்கள் மீது உங்கள் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். லூக்கா 9வது அதிகாரம் 1வது வாக்கியத்தில், அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் ஒவ்வொரு அருட்பணியாளனும் இந்த நலம் அளிக்கிற, சுகம் அளிக்கிற, விடுதலை அளிக்கிற பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்ய வேண்டுமானால் இயேசுவை போல மத்தேயு 4:23 சொல்லப்பட்டிருக்கிறபடி, யார் வேதனையில் இருப்போர், யார் வியாதியின் பிடியில் இருப்போர், யார் திமிர்வாதக்காரனை போல இருப்போர், யார் தீங்குள்ளவனாய் இருப்போன், யார் தீய ஆவியை பிடித்திருப்போன், இவனை ஒரு அருட்பணியாளன் அந்தந்த காலத்தில் அடையாளம் காண வேண்டும். யார் ஒருவன் அடையாளம் காணுகிறானோ, இயேசு மிக கச்சிதமாக யார் வேதனையில் இருக்கிறார்கள், யார் வியாதியில் இருக்கிறார்கள் என்பதை அவர் முற்றிலும் அறிந்திருந்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என் கண்ணன்பான இறை மக்களே, நலமளிக்கிற திருப்பணி நம்முடைய வாழ்விலும் நலவேற வேண்டுமானால் ஆண்டவருடைய திருவார்த்தை மிக அழகாய் சொல்கிறது, நீங்கள் விசுவாசத்தினால் உங்கள் கைகளை அவர்கள் மீது வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். அப்படியானால் அந்த விசுவாசத்தின் நிறைவை வெளிப்படுத்துகிற அருட்பணியாளர்கள் இன்று தேவை. அப்படிப்பட்ட அருட்பணியாளர்களால் தான் ஆண்டவருடைய அருட்பணியின் எல்லை விரிவாகுகிறது. அற்புதங்கள், தீர்க்க தரிசனங்கள் இப்படி நாளுக்கு நாள் சொல்லி ஆண்டவருடைய அருட்பணியை இன்னும் கீழ்நிலைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிற காலகட்டங்களில் உண்மையான அருட்பணியாளர்களுடைய விசுவாசமானது நிச்சயமாக உங்களை நாடி வருகின்ற வேதனையில் உள்ளோருக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் சுகத்தம் அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படியானால் அருட்பணியாளன் அவன் தம் விசுவாசத்தால், அவன் தன் கரங்களினால் பிறருக்கு நலத்தை அளிக்கிறவனாய் மாறுகிறான். என் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளிலே 3 காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவது, அருட்பணியின் அடித்தளம் மனதுருக்கம். ஆண்டவர் இயேசுவின் அருட்பணியின் அனுபவம் அதுவாகத்தான் இருந்தது. 2வது, ஆண்டவர் இயேசுவின் அருட்பணியின் ஆதாரம் மக்கள், மக்களுடைய மனமாற்றம், மக்களுடைய நிலை மாற்றம். பதவியில் இருந்தாலும் சரி, பொறுப்புகள் இல்லாட்டியும் சரி, அல்லது கீழான பணி செய்கிறவராக இருந்தாலும் சரி, அல்லது மேல்நிலையில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, இயேசுவின் அர்ப்பணியின் சீடலாய் அவன் மாறுகிற போது கடவுளுக்கு முன்பாய் பட்சபாதம் இல்லாதவனாய் அவன் மாற்றப்படுகிறான். நிறைவாக அர்ப்பணியின் அவசியம், அது நலமளிக்கும் ஆண்டவருடைய திருப்பணி. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய அர்ப்பணியை நினைவு கூறுகிற நாம், அவருடைய அர்ப்பணியின் சீடர்களாய் இருக்க விரும்புகிற நாம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சகல ஜனங்களுக்கும் சென்று அவர்களை எனக்கென்று சீடராக்குங்கள் என்று அவர் நமக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டுமானால், ஆண்டவர் இயேசு பின்பற்றிய மனதுருக்கம், ஆண்டவர் இயேசு மையப்படுத்திய மக்கள், ஆண்டவர் இயேசு கொடுத்த சுகம் நலம், இவற்றை பிறருக்கு நாம் அளிக்க நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு சிறப்பாய் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். நாம் கேட்ட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உள்ளத்திலே நினை நிறுத்தி நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் மூலமாக பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கண்மீன் எடுத்து உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாள் மரித்தோரிடமிருந்து எழுந்தருளினார். பரமளத்துக்கேறி சர்வ வலமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோளரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுது நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். திருச்சபையாருக்கான அறிவிப்புகள். திருச்சபையின் செயலர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தடை உத்தரவின் காலங்களிலும் கூட காணொலி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த COVID-19 கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே காத்தருளும்படியாய் வேண்டுதல் செய்கின்றேன். காணிக்கை மற்றும் சந்தா உரை குறித்ததான குறுஞ்செய்தி உங்கள் அலைபேசி வழியாக செய்தி அனுப்பினோம். அதை பார்த்து அநேகர் தங்கள் சந்தா உரை மற்றும் காணிக்கைகளை ஆலயத்தில் வந்து படைத்தீர்கள். தொடர்ந்து வருகின்ற வாரத்தில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நீங்கள் படைக்கும் காணிக்கை மற்றும் சந்தா உரையினை ஆலயத்தில் வந்து படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். காணிக்கைகளை பெற்றுக்கொள்ள பொறுப்பாளர்கள் ஆலயத்தில் இருப்பார்கள். நோய் தொற்று அதிகம் இருப்பதால் திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதே போல் தொடர்ந்து ஒவ்வொருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அரசாங்க வழிகாட்டுதலின்படி நம்மை நாமே தற்காத்து கொள்வது அவசியம். அவசியம் இருந்தால் மட்டுமே வெளி வரும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முகமுடி அணிவதும் கைகளை கழுவுவதும் தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பதும் நமது தலையாய கடமையாக இருக்கிறது. அதை கவனத்தில் கொண்டு செயல்படும்படியாய் அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். இந்த வாரம் தங்கள் பிறந்தநாள் மற்றும் திருநாள் காண்போருக்கு திருச்சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. பிறந்தநாள் மற்றும் திருநாள் காண்கிறவர்களுக்காக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழுவுள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி பொங்கிடுதே. அல்லேலூயா பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இந்த அருமையான நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். சுவாமி, இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை காணுகிறவர்களையும் உமது திருக்கரத்திற்குள்ளாக அர்ப்பணித்து பிதா குமாரின் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நீர் அவர்களுக்கு பாராட்டி தந்த நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாப்பிற்காக, பராமரிப்பிற்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, புதிய ஆண்டிலே உமது நலன்களினால் அவர்களை நிறைத்து ஆசீர்வதித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நீடித்த ஆயுசின் வருஷத்தை அவர்களுக்கு நிறைவாக அருளி அவர்களை வழி நடத்துவீராக. அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்ப நிறைவேற்றி வைத்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். திருமண நாளை காணுகின்ற தம்பதியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியுமாக இசைந்து வாழ்வதின் வழியாய் உண்டாகின்ற நற்பலனை கண்டு மகிழ தேவரீர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, அவருடைய சரீரங்களே உமது பலனை நீர் ஊற்றி நீர் ஆசீர்வதித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இருவருமாக இணைந்து அநேக திருமண நாட்களை கண்டு உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. குடும்பங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கர்ப்பத்தின் கனிகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே
ஆண்டவரே அந்த பிள்ளை செல்வங்களை விசுவாசமுள்ள சந்ததியாராய் வளர்த்தெடுக்கத்தக்கதான ஞான வரங்களினால் அவர்களை அலங்கரித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இருவருடைய உழைப்பையும் நீர் ஆசீர்வதித்து குடும்பத்தினுடைய நிறைவை நீர் பெருகச் செய்து நீர் வழிநடத்தியருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலேயும் கூட சுவாமி நன்றி செலுத்தும் முகமாக ஆண்டவரும் இன்னோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய நன்றிகளையும் உமக்கு உகந்த வாசனையாய் ஏற்று அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏற்கனவே அறிவித்த வண்ணமாக நம்முடைய ஆலயத்திலே தினமும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை 4 PM to 6 PM நம்முடைய ஆலயத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஆலயத்திலே இருப்பார்கள். நீங்கள் உங்களுடைய சந்தா உரைகளையும் உண்டியல் காணிக்கைகளையும் உங்களுடைய காணிக்கை பணங்களையும் நீங்கள் வந்து அவர்களிடத்திலே செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஆயர்களாக உங்களுக்காக என்றும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். கூடிய விரைவிலேயே கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை முன்பதாக வைத்து நாம் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும்படியாக நீங்கள் யாவரும் ஜெபித்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முகமாக நாம் கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 224வது பாடல், தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், இயேசுவை கூறுவோ, அவரை காண்பிப்போ, மாவீருளிக்குவோ, வெளிச்சம் வீசுவோ. ஏ ஆசரே தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ, வருத்தப்பட்டு வாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோ. இயேசு பாவபாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. ஆசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே, தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ, நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை ஈசரை நாம் உயர்த்திடுவோ. கஷ்டத்துக்குள் நிஷ்டோரத்துக்குள் படுகொழிக்குள் விழுந்தனரே, தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ, மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோ. ஊக்கமாக ஜெபித்திடுவோ, நாம் உயர்ந்திடுவோ, நாம் உழைத்திடுவோ, நாம் ஜெயித்திடுவோ. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ, நேசமாய் இயேசுவை கூறுவோ, அவரை காண்பிப்போ, மாவீருள் நீக்குவோ, வெளிச்சம் வீசுவோ. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே,
இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, உமை ஆராதித்து பாடவும் உம்முடைய திருமறை வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் பாராட்டி தந்த இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்ட சத்தியத்தை மனதிலே இருத்தினவர்களாக எங்களுடைய வாழ்நாட்களிலே அவைகளை ஆண்டவரே செயல்படுத்தத்தக்கதான ஆற்றலையும் ஊக்கத்தையும் எங்களுக்கு அளித்து எங்களை ஆசீர்வதித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது திருக்கரத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். என்னென்ன வாஞ்சையோடு தேவையோடு உமை நோக்கி பார்க்கின்றார்களோ தேவரீர் தயவாய் இறங்கி அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையிலே நாட்டப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபை குடும்பத்தினருக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே அவளுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். தேவரீர் ஒரு விசை தயவாய் இறங்குவீராக குடும்பங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தினாலும் இரட்சிப்பின் மகிழ்ச்சியினாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். விசேஷமாக இந்த கொரோனாவின் பாதிப்பினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மண்டை வருகின்றோம். ஆண்டவரே இந்த பாதிப்பில் இருக்கின்ற மக்களை நீர் தொடுவீராக, அவர்களுக்கு ஆண்டவரே உமது சுகமளிக்கும் வல்லமையை நீர் காண்பித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உன் மனதளவிலே சோர்ந்து போயிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு திட மனதின் ஆவியினால் அவர்களை நிறைத்து ஆண்டவரே அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தருளும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய திருச்சபை அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி, ஒரு விசை நீர் துணையாளராக இருந்து ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துவீராக. எகோவா ரஃபாவாக இருந்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து தேவரீர் அவர்களை நற்சாட்சியாக நிறுத்தியருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு சுகமாய் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பாதுகாத்தருளுங்க. மீண்டுமாக இந்த வியாதி அவர்களை தொடாதபடிக்க உமது செட்டையின் மறைவிலே அவர்களை பாதுகாத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பயத்தின் பீதியிலிருந்து ஆண்டவரே மக்களை நீர் விடுவித்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஐயா, உமது நேச கரம் ஒவ்வொருவரோடும் இருந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வியாதியை குறித்த ஆண்டவரே அறிவை ஆண்டவரே எங்களுடைய மருத்துவர்களுக்கு அறிவியலாளர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அதற்கான ஆண்டவரே தடுப்பு மருந்துகள் சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கப்பட தேவரே நீர் கிருபை பாராட்டி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய திருக்குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே வயதான ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதான நிலைமைகளிலே ஏற்படுகின்ற பலவீனங்கள் ஒரு புறம், ஆண்டவரே மற்றொரு புறம் ஆண்டவரே அவர்கள் இந்த வியாதியின் நிமித்தமாக கலங்கி வீடுகளிலே முடங்கி இருக்கின்ற பொழுது உமது நேசக்கரம் அவர்களோடு உடன் இருந்து தெய்வீக சமாதானத்தினால் நிறைத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். புதிதாய் பிறந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் இந்த திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த செட்டையின் மறைவில் இந்த பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீங்கும் அவர்களை தொடாதபடிக்க நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளியில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி, பள்ளிக்கு செல்ல முடியாதபடி வீட்டிலே இருந்து ஆன்லைன் வகுப்பிலே பங்கேற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் உமது நேசக்கரம் செயலாற்றி ஆசீர்வதித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருமானம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பினை ஒவ்வொருவருக்கும் அளித்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி, வறுமை நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் தேவரீர் நாங்கள் உம்மண்டை வருகிறோம். ஐயா, ஒரு விசை தயவாய் இறங்குவீராக. ஆண்டவருடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்த தயவாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய பேராயத்திற்காக பேராயருக்காக பொறுப்பாளர்களுக்காக ஆண்டவரே ஆயர் பெருமக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தேவரீர் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தியருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திற்காக, தேசத்தை ஆளுகை செய்கின்ற அதிகாரிகளுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த வியாதியின் பிடியிலிருந்து சீக்கிரத்திலே நாங்கள் விடுபட்டு ஆண்டவரே எங்களுடைய அன்றாட பணிகளை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்திட தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே ஆலயத்திலே ஒன்று கூட முடியாத படிக்கின்ற சகலவித தடைகளையும் நீர் நீக்கி போட்டு தேவரீர் ஆண்டவரே கூடிய விரைவிலேயும் கூட சுவாமி இந்த வியாதியின் நிலை மாறவும் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்து உமை ஆராதிக்க தேவரீர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாகவும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எங்களை தாழ்த்தி உமது திருக்கரத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். அருள்நாதரேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போலவும் செய்யப்படுவதாக அன்றென்றதாக அறுத்து என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவேகளே. ஆமென். கர்த்தருடைய இரக்கமுள்ள பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆராதனைக்கு நிறைவாக துதி கண மகிமை உமக்கு என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் நம் அனைவரோடும் கூட இருக்க கடவது. ஆமேன். ஆமேன்.